எல்லாருக்கும் வணக்கம். தளபதி விஷய், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இவர் ஒரு குப்பை கதையில் சுமாராக நடித்தா கூட பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிடும். எடுத்துக்காட்டுக்கு சமீபத்தில் வந்த பிகில் படத்தை சொல்லலாம். உடனே நீ ஒரு விஜய் ஹேட்டரா அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. விஜய் எனக்கு பிடிக்காதுன்னு பொய் சொல்ல மாட்டேன். அவர் ஒரு நல்ல டான்சர், இன்னைக்கு இருக்கிற மாஸ் ஹீரோக்குள்ள நல்ல காமெடி பண்ணக்கூடியவர், ஹியூமர் சென்ஸ் உள்ளவர் கூட சொல்லலாம். அப்புறம் அவர் படம் வந்தால் நம்ம நம்பி தியேட்டருக்கு ஃபேமிலியோடு போகலாம். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்பா. ஆனால் கெட்டப் சேஞ்சுன்னு அவர் பண்ணுற அலப்பறையைத்தான் பார்க்க முடியலை. கொய்யால் இந்த வீடியோவில் விஜய் தனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாதுன்னு தெரிஞ்சோம். இயக்குநர்களுக்காக போட்ட சில கெட்டப்புகளை பற்றியும் சில கேரக்டர்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குயின் 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொய்யால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற முதல் படம் விஜய் சாரோட முதல் படம் நாளைய தீர்ப்பு. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவா. அதாவது தன்னோட பிள்ளைய எல்லாருமே பெரிய ஆள்னு நினப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எஸ்எஸ்சி சாரு அவர் மகனை, அதாவது நம்ம விஷய ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கணும்னு நினச்சி பண்ண படம் தான் நாளைய தீர்ப்பு. இன்றைக்கி அந்த கதையில் அவர் நடித்தா ஏற்றுக்கலாம். ஆனால் அன்னைக்கு அந்த படம் பார்த்த எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க. விஜய் கோவப்படுற சீன்லாம் பாதி பேர் பீடி குடிக்க வெளில ஓடிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவருக்கு செட் ஆகலை. அடுத்தது ரஷிகன். இதுவும் எஸ்எஸ்சி சார் படம் தான். இந்த படத்தில் மாமியாருக்கு மருமக ஷோப்பு போடுற மாதிரி ஒரு புரட்சிகரமான காட்சி இருக்கும் பாருங்க. அடடா, இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் படம், அதை மட்டும் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன். தொடர்ந்து எஸ்எஸ்சி விஜயை ஆக்ஷன் ஹீரோவாக்க முயற்சி பண்ணி பண்ணி எல்லாம் ஃபெயிலியராக போச்சு. இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில் மாண்புமிகு மாணவன் அப்படின்னு ரசிகர்களை கதற வைக்கிறதுக்காகவே ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு காரணம் அவர் அந்த கேரக்டருக்கு ஷூட் ஆகவே இல்லை. அதுக்கு பிறகு விஜய் அப்பா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி பூவே உனக்காக, லவ் டுடே, நேருக்கு நேர் இப்படி வரிசையாக பல படங்கள் பண்ணாரு. எல்லாமே நல்ல படம் தான். அதில் ஹிட்டு, பிளாப்பு, மெகா ஹிட்டு, இப்படி ஒரு நடிகருக்கு தேவையான பல பரிணாம வளர்ச்சிகளை விஜய் சந்திச்சார். அப்போதான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம். இந்த படம் செம படம், ஒரு சூப்பர் காமெடி. விஜயோட ஆக்டிங் எல்லாம் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு கெட்டப்பில் வருவார் பாருங்க. அது ஒன்று தான், இந்த படத்தோட சின்ன நெருடல். அப்புறம் விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தார். எல்லாமே ஹிட்டோ பிளாப்போ தரமான படங்கள் தான். இன்றைக்கும் கேடிவியில் போட்டால் உக்காந்து பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் டபுள் ஆக்டிங் ட்ரை பண்ணி நடித்த படம் தான் அழகிய தமிழ் மகன். அதுக்கு காரணம் அஜித், சூர்யானு விஜய்க்கு போட்டியாக இருந்த நடிகர்கள்லாம் டபுள் ஆக்டிங்கில் கலக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த வீட்டுக்காரி புள்ள பெற்றுக்கிட்டதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரி அம்மிக்கல்ல தூக்கி வகுத்தில் ஐயோ அம்மானு குத்திக்கிட்ட கதையாக தான் இருந்தது இந்த படம். ஒரு நல்ல கதை தான். ஆனாலும் என்னமோ தெரியலை, நம்ம ஆளுக்கு அது செட் ஆகவே இல்லை. கருமம், இது செட் ஆகலைனா என்ன? கிராவிட்டியவே எதிர்த்து போராடுறவர்றா எங்கள் விஷய். அதை நிரூபித்த படம் தான் குருவி. இந்த படத்தை மனசாட்சி இல்லாத அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டலாம். ஆனா சக்திமான் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா தேசபக்தியை முன்னிறுத்தி நம்ம மண்டையில எல்லாம் முழக அடிச்ச படம் தான் வில்லு. துள்ளுவதோ எளிமை படத்துல தனுஷையே ஆர்மி ஆபீசரா ஏத்துக்கிட்டவங்க நம்மளை ஏத்துக்க மாட்டாங்களான்ற ஒரு அசட்டு தைரியத்துல விஜய் பண்ண படம் தான் வில்லு. ஆனா பாருங்க, இந்த படத்தை யாரும் ஏற்றுக்கலை. விஜயோட இந்த ஆக்ஷன் அலப்புறையில் 50வதாக வந்த படம் தான் ஷூரா. பொதுவாக 50வது படம்னா ஹாஃப் செஞ்சுரி அடித்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ஆ படித்தாதாண்டா தெளியும் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா பாருங்களேன். அடுத்து வேளாயுதோ, காவலன், நண்பன், துப்பாக்கி, இப்படி வரிசையாக நல்ல படங்கள்ல பண்ணார். மறுபடியும் பழைய குருடி கதவை திரடி அப்படின்ற கதையாக வந்தது தான் இந்த தலைவா படம். துப்பட்டாவை பெண்கள் மட்டும்தான் போடுவாங்கன்னு யார் சொன்னா? ஆண்களும் போடலாம் அப்படின்னு சொன்ன படம் தான் இந்த தலைவா. என்ன ஒன்று, இந்த கெட்டப்புக்கு சொந்தக்காரரான பால் தாக்கரை தான் இதை பார்த்துட்டு கொஞ்சம் பதறிட்டாரு. அப்புறம் வந்த புலி பிள்ளைங்களை புரட்டி போட்டு அடித்த படம். அதில் அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பார் பாருங்க. அந்த கெட்டப்பை போட்டு விட்டவனுக்கும் ஆஸ்காரே கொடுக்கலாம். அவனுக்கு மட்டுமா, பைரவா மேக்கப் மேனுக்கும் ஒரு ஆஸ்காரு. இதெல்லாம் என்ன கெட்டப்பு, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. அந்த காலத்தில் மறு வச்சுக்கிட்டா மாறு வேஷம்னு சொன்ன கதையா இப்போ வந்த பிகில் படத்தில் ஒரு கெட்டப் போட்டிருந்தாங்க பாருங்க. வெள்ளை சாபிஸை தண்ணியில் கரைச்சி தலையில் தடவுனா அதுதான் கிழவன் கெட்டப்புன்னு நம்மளை நம்பி ஏமாற்ற வச்சுட்டாங்க.
இதுக்கு பரிதாபங்கள் கோபி சுதாகர் போடுற கெட்டப் எவ்வளவோ பரவாயில்ல. பொய்யால இதுவரைக்கும் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொய்யால அந்த பெல் சிம்பிளை தட்டி விடுங்க.